மதுமிதாவர்கள் உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம் தர உண்ட. ஸோ ஒரு அடல்ட் ஹாரர் ஹியூமர் கரெக்டா? சூப்பர். எப்படி இதுல உங்களுடைய பங்கு என்ன? இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால ராஜேந்திரன் அங்கிளோடதும் என்னோடதும் பெரிய ஹிட் ஆச்சு. ஆனா ரெண்டு பேருக்குமே காம்பினேஷன் வரவே இல்லை. ஆனா இந்த படத்துல எங்க லவ் பிழிஞ்சு நல்ல லவ் பண்ணி அதுக்கு மேலையும் போய் இதுல விஷயம் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மொத்தமே எட்டு ஆர்டிஸ்ட் தான். எட்டு ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர்ஸ். அதில் வந்து கௌதம் கார்த்திக் சார் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஒரு டேக்கில் போக வேண்டிய ஒரு ஷார்ட்டை வந்து ஒரு ஒரு அஞ்சு டேக் ஆக வரணும் அவர் தான். ஏ ஒன் மோர் வேற காரணங்கள் இருக்குமா? இல்லை அதில் அதாவது டைலாக் மறந்துலாம் இல்லை, சின்ன ஏதாவது காமெடி சொன்னாலே சாருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும். ஸோ நாங்களாம் கலக்கலன்னு சிரிச்சுட்டு இருந்தது காரணம் வந்து சாராக கூட இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் சொல்லும்போது சந்தோஷ் சார் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கதையை தான் சொன்னார். ஸ்டுடியோவில் சொல்லும்போது இது மாதிரி கிளாமரை ட்ரெஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன் சார். ஓகே, வாயிலேருந்து கிளாமர் மட்டுமே வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது, எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு ஸ்பைஸியான ஒரு த்ரில்லரான ஒரு ஹாரர் அடல்ட் காமெடி. நீங்கள் ஆரர் மாதிரி பார்த்துட்டீங்களா? இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் செய்து கூட சந்திரிகா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி பொங்கல் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் நான் சந்தோஷ் சார் கிட்ட தேங்க்யூ சொல்லணும். என் மேல நம்பிக்கை வச்சு சான்ஸ் கொடுத்த இந்த மாதிரி ஒரு பெரிய ரோலை கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேய் மேக்கப் எல்லாம் இன்னும் டூ ஹவர்ஸ் எடுக்கும், போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு 1 hour எடுக்கும். பட் இந்த காஸ்ட் இந்த க்ரூ எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. என் நான் வெளியூர்லேருந்து அந்த நிலைமை வச்சு எல்லாருமே ரொம்ப எனக்கு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க, லவ் கொடுத்தாங்க, ஹாப்பினஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு ஃபன் செட்டு. Yeah, thank you for the opportunity, Santosh sir, Balu sir, everyone. It was very lovely to work with you all. Studio Green, Blue Ghost Pictures, all my co-stars, Gautam, I'm sorry, I had to, na dailya Gautam scare panven dailya pinnala nindittu scare panven, but ellarume romba fun a irundhuchu. Yashika, Vaibhavi, thank you for being daily, great. Daily bayamurthunal neengal bayandha mariya nadicha angana oru ரொம்ப ஃபன்னாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. யூஎஸில் இந்த மாதிரி ரோல் கிடைக்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ சச் சேலஞ்சிங் ரோல். சூப்பர். ஸோ நாடு விட்டு நாடு வந்து அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறார் சந்தோஷ் அவர்கள். தமிழ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா சந்தோஷ்? இல்லை, பட் ரொம்ப கோபமாக என் மேலே. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டு நான் எனக்கு தெரியும் எப்படி லைக் சந்தோஷ் சார் ரொம்ப லைக் எல்லாத்தையும் சரியாக வரணும். ஸோ நான் தப்பாக செஞ்சேன்னா என் மேலே கோபம் வரும். ஏன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு ஐயோ நான் நல்லா செய்யலை, சந்தோஷ் கோபமாக இருந்தாங்க. பாருங்க எத்தனை நாள் அவங்க வீட்டில் போய் புலம்பியிருக்காங்க பாருங்க பிரதர். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். ஓகே, இல்லை சந்தோஷ் தான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அதனால நான் ஃபுல்லாக கொடுக்கணும். சூப்பர். ஓகே, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். பொங்கலோட நல்ல வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துக்கு சந்தோஷ் சார், ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹரார மாதேவிக்கு போனேன். ஸோ தட் டைம் ஐ சா த ஃபில்ம், தெர் வாஸ் நாட் அ செகண்ட் வென் ஐ வாஸ் லாஃபிங் த்ரூ அவுட் த ஃபில்ம். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் எனக்கு இது மாதிரி படம் நிறையா வேணும் லைக் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ பட் ஐ டென்ட் நோ தட் த டே வுட் கம் சூன் வென் ஐ வுட் மீட் த டைரக்டர் ஹிம் செல்ஃப் அண்ட் ஹி வுட் டெல் தட் ஐ ஹாவ் அ கேரக்டர் ஃபார் யூ அண்ட் யூ வில் டூ திஸ் ஃபில்ம். But I was really really happy because and the padu paathittu I was like indha maari or padu pannom. Na ipo da school mudichen, so eppadi solvanga daily indha vilattu maadhiri like new genre irukku idu tamil cinema ku. So it was a very very good experience and I think nariya per idu practice pannom and they should accept these kind of films because laughter is the best medicine. So about the film, I think had amazing co-stars. Gautam Karthik, Vaibhavi, Chandrika, Karnagaran, John Vijay sir, and Motte Rajendran sir.
It's like a very nice team to work with. Madhumita ma'am was she came at the last, but she I think she has the most funniest parts in the scene. So I think I'm really very thankful. I'm looking forward for you all to accept our film, and thank you so much. Super. Thank you, Yashka. இது இரட்டரையில் முரட்டு குத்தன்னு சொன்னதுமே மூணு பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க, பட் இதை பற்றி ஒரு ஆண் சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியலம்மா. நீ தான் ஏதோ ஃபீல் பண்ணுற, அந்த ஃபீலிங்கோடய அவரை அழைச்சிடலாம்னு நினைக்கிறேன். கருணாகரன் ப்ரோ அவர்களையும் மேடை கலைக்கிறோம். சார், இரட்டரையில் முரட்டு குத்த பற்றி உங்கள் ஃபீல் என்ன சார்? ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்னோட ரோல் வந்து ஹரக மாதேவிக்கியோட அந்த ரோலோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டிவோர்ஸ் வரக்கூடாது, நீங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கோங்க. ஒரு பொண்ணோட அஃபேர் வந்தா ஒரு பிரச்சனை வரும், ஆனா மொட்டராஜன் சாரோட அஃபேர் வந்தா ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு பாத்துக்கோங்க. ஸோ படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம், படத்தை மட்டும் என்ஜாய் பண்ணி பண்ணோம், வேற எதுவும் இல்லை. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அடல்ட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் மதுமிதாவுக்கும் ஹெவி காம்படிஷன். ஆமாம், ஆக்சுவலாக அவங்க சொன்னது வந்து நான் சொல்லியிருக்கணும் நடராஜனோட. இன்ஃபேக்ட் சந்திரிகா அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்டர் பண்ணாங்க. ஸோ வாண்டட் டு மென்ஷன், ரோப் போட்டு அவ்வளோ தூரத்தில் தூக்க அவங்க பார்த்து நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரோப் போட்டு விட்டார். அண்ட் ஓவரால் என்டையர் டீம் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. வைபவி, யாஷிகா, மதுமிதா அண்ட் கௌதம் கார்த்தி, என் செகண்ட் படம் அகெயின், இஸ் எ வெரி நைஸ் அண்ட் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி ஹீரோ. இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங். தேங்க்யூ சந்தோஷ். இருட்டரகம் புரட்டகத்தில் என்ன மாதிரியான ஸ்டண்ட் எல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்க மாஸ்டர்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த இதில் வந்து இந்த ஃபைட்டுக்கு இவர் தான் முக்கியமாக எடுக்கணும்ட்டு சந்தோஷ் ப்ரோ தான் நினச்சிருக்காரு. ஸோ ஸோ இவர் தான் இதுக்கு கரெக்டான ஆள், அதனால் என்னமா கூப்பிட்டாரு. ஸோ நல்லபடியாக வந்திருக்கு, என்னோடய டீமும் நல்லா எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு சந்தோஷ், நல்லவல் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஒரு மாதிரி ஒரு நான் வயலண்ட்டாக இருக்கும் அப்படியா? அந்த பார்க்கலாம், எதையுமே ரிவீல் பண்ண மாட்டேங்கிறீங்களே. சரி ஓகே, ஏதோ புது யுக்தியை கையாண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தெரியக்கூடாது இல்லை, தெரியக்கூடாது. சரி ஓகே மாஸ்டர், எதை சொல்கிறது இந்த படத்தை பற்றின்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ இருக்கு. ஆமாம், அவ்வளோ இருக்கு. ஆக்சுவலி ஹரஹர மாதேவிக்கு வெற்றிக்கு முதல்ல நன்றி, ஏன்னா நாங்கள் படம் முடிச்சுட்டு எதுவும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. ஸோ இப்போ மீட் பண்ணுறோம், அந்த உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது இருந்திருக்காது. ஸோ தேங்க்யூ. ஸோ ஹரஹர மாதேவிக்கு முடிச்சுட்டு வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நாங்களாம் சொல்லிக்கிறோன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையிலே சொன்னாங்கங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல் டோசேஜ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம். ஆஹா, எனக்கு ஹாரர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசர் வந்து வெகு விரைவில் படத்தோட டீசர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன் படம் வந்து ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஓவர், ஒரே ஒரு நாள் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அது அந்த 23 டேஸோடு சேர்த்து தான். நீங்கள் 20 டேஸ் தான் முடிச்சு 22 டேஸ் தான் முடிச்சிருக்கேன். ஸோ கௌதம் பற்றி சொல்லணும், அப்சல்யூட்லி ஒரு பயங்கர கம்ஃபர்டான ஒரு ஹீரோ. அதாவது வந்து ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்து கரெக்டாக கேமரா முன்னாடி வந்து அந்த படத்தில் கேட்டார், கதை கேட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான, எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணாங்க. மூணு கேர்ள்ஸ் படத்தில் பேய் கேரக்டர்ல யாஷிகா, அதுக்கப்புறம் வைபவி, ஸோ ஆல் தி டெட் தே பார்ட் 12, அப்புறம் கேமராமேன் பல்லு எனக்கு 22 டேஸில் படத்தை முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். படத்தை வந்து எடிட் பண்ணி நான் ஷூட்டிங்கில் வந்துட்டு கஜினிகாந்த் ஷூட்டிங் போனாலும் டெய்லி எனக்கு எடிட் பண்ணி தான் அப்டேட்டுன்னு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து காமிச்ச எடிட்டர் பிரசனா, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருமே ரொம்ப அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் பாலமுரளி பாலு, அவர் வந்து இப்போ இங்கே இல்லை, ஹீஸ் இன் யூஎஸ். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கும் சரி கஜினிகாந்த்துக்கும் சரி அவரும் வந்து ஹீஸ் ஹேட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அத்தனை சாங்ஸ் பேக் டு பேக் கொடுக்குறதுக்கு. ஸோ அவரும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற இந்த லவ் ஒரு ப்ரீஸியான ஒரு லவ் சாங்காக இருக்கும், அதுலேயும் ஒரு அடல்ட் கண்டென்ட்டோடு தான் லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கானா கடலும் நானும் சேர்ந்து எழுதியிருக்கோம். ஆண்டனி தாசன் வந்து அந்த சாங் பாடியிருக்காரு, ரொம்ப சூப்பராக வந்து விஷுவல்ஸ் வந்திருக்கு, ப்ளஸ் சாங்கும் ரொம்ப கேட்சியாக வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் வேற என்ன சொல்றது, ஏற்கனவே வேற நிறைய சொல்லிட்டேன். கருணா பிரதர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாரு, கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் என் வீட்டுல வந்து அருவாள் எடுத்துட்டு வந்து நிப்பாரு நினைக்கிறேன். என் வீட்டு அட்ரஸ் யாருக்கும் சொல்லிடாதீங்க, அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காரு இந்த படம்னால. சோ அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன், பாலசரவணன், அதுக்கப்புறம் மதுமிதா, எல்லாருமே வந்து ஒரு ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் ஆரம்பிச்சதும் தெரில முடிஞ்சதும் தெரில, அப்படி வந்து ரொம்ப 20 days போது எல்லாரும் ஒரு ஸ்கெடியூல் போவாங்க, அந்த ஸ்கெடியூல் போகிற டைமில் ஒரு படம் முடிஞ்சிச்சுங்கும் போது எங்களுக்கே ரொம்ப அப்செட்டாக இருந்தது. பட் ஆனால் நல்லா வந்திருக்கு. ஸோ வெகு விரைவில் படம் ரிலீஸ் ஆகும். சந்தோஷ் அவர்கள் பேங்காக் போய் தீருவேன்னு சொல்கிறாராமே. நான் பேங்காக் இல்லை, நிறைய ஊருக்கு சுற்றிட்டான்ட்டேன் ஒரு படம் எடுக்கிறதுக்காக, அவ்வளோ பிரச்சனைகள். ஸோ படத்தோட கான்செப்ட் படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் எதுக்காக போகணும் நின்னுட்டு. அப்படியா, சரி ஓகே மேடம். சூப்பர். ஸோ ஞானவேல் ராஜா சார், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டீம் கௌதம் பிரதரோட ரெண்டாவது படம் ஹரஹர மாதேவிக்கு அப்புறம். என்ன தொடர்ந்து கௌதம் பிரதரோட அடல் காமெடியாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. இப்போ இந்த டைமில் அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டுடியோ கிரவுண்டில் கௌதம் பிரதரோட கொன்னன் முத்தையா அவர்கள் இயக்கத்தில் டைட்டில் வந்து தேவராட்டம். ஸோ ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ இது யங்ஸ்டர்லேருந்து அடல்ட்டாக மாறுறீங்க பிரதர், இதுக்கு மேல அடல் கண்டென்ட் இல்லை கௌதம் பிரதரோட. இனி வந்து எல்லாம் வேற படங்கள் பண்ண போறோம், தொடர்ந்து சேர்ந்து பண்றோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 23 நாள்ல ஒரு படம் முடிக்கணும்னா அந்த டோட்டல் டீமோட குறிப்பா ஹீரோவோட கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும். கேரளாக்கே போய் மாட்டாரு, சிட்ல பக்கத்துலேயே சந்தோஷ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாப்புல. ஆல்மோஸ்ட் ரவுண்ட் த கிளாக் ஷூட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய வட்டி கட்டி ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனைகளை மாட்டிகிட்ருக்காங்க. அது மெயின் காரணம் வந்து பிளானிங் சைட் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்க வேண்டி தான். ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஒர்க் நடக்கிறதுக்கு காரணம்தான், நடந்துட்டுருக்கிறதுக்கு காரணம்தான் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகளும். ஒரு சைடு ஆர்டிஸ்ட் சம்பளம், இன்னொரு சைடு வந்து வேஸ்டேஜஸ் நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி எல்லா படமும் 30 நாள் அதிகபட்சம் 30 நாள் 35 நாளில் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி சந்தோஷமாக 23 நாள் இந்த படம் முடிச்சிருக்காப்புல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற 100 நாள், 150 நாள், 120 நாள், 80 நாள்னு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் 60 நாள், 65 நாள் இல்லாமல் படம் முடிக்க முடியறதில்ல. ஸோ அதில் ஒரு 15-20% ஆகுது ஷூட்டிங் டேஸ், இனிமேல் குறையணும், குறைஞ்சா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ப்ளஸ் ப்ரொடக்டிவிட்டி சைடு நான் நீங்கள் பாட்டு பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு இடத்துலையும் இது 23 நாளில் எடுத்த படமாக உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ குவாலிட்டியாக வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய டெக்னீஷியன்ஸ் பல்லு எஸ்பெஷலி, ரொம்ப வெரி ஹார்ட் ஒர்க்கிங். டே நைட்டு டே வந்து கஜினிகாந்த் போயிட்டுருக்கு, நைட்டு வந்து இருட்டறிகள் சாங் போகுது. ஸோ இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ப்ளஸ் எடிட்டர் பிரதர், அதான் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாப்புல, எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை இந்த ரெண்டு படத்துலேயும். அவர் நான் போகிறதுக்கு, நான் போய் எடிட்டில் பார்க்குறதுக்கு டைம் ஆனால் கூட எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் என் சைடு நான் உட்காந்து பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் முடித்து எனக்கு கொண்டு வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு போகிறாப்புல ஸ்பாட்டுக்குன்னு. ஸோ அவ்வளோ சின்சியரான ஒரு டெக்னீஷியன், உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது டு பி அசோசியேட்டட் வித் பிரதர். தொடர்ந்து நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் பிரதர் ரொம்ப ஜாலியான டைப்பு, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லே பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் நல்லா ஃபன்னாக இருப்பார். ப்ளஸ் அவரோட அசோசியேட் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக நம்ம சுரேஷ் பிரதர் ஆர்ட் டைரக்டர். தொடர்ந்து இது 3வது படம் பிரதர், 3வது படம் ஒர்க் பண்ணுறோம். ப்ளஸ் இப்போ 4வது படம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்ல, ஓகே அது போயிட்டுருக்கு. ப்ளஸ் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஹரஹர மகாதேவிலிருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்.
காசு ஸ்பாட்டுக்கு போனதோ இல்லையோ தலைவர் கை காசு போட்டாவது அன்றைக்கி ஷூட்டிங் நடத்திடுவார். அவ்வளோ திறமைசாலி, நான் நமக்குள்ளே இருக்கட்டும்ங்கிறாரு, அடுத்த ப்ரொடியூசர் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். ப்ளஸ் அவரோட அசோசியேட் ஆகி மூணு படம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் வைபவி, சர்வர் சுந்தரம் படம், ப்ளஸ் இப்போ சந்தனம் சார் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவங்களோட ஒர்க் பண்ணது. ப்ளஸ் யாஷிகா அண்ட் சந்திரிகா, ஸோ வெரி ஹாப்பி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டே நைட்டு நான் ரெண்டு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ப்ளஸ் கருணாகரன் பிரதர் நான் பின்னி பெடல் எடுத்திருக்காரு, சுதுகோம்ல சிரிச்சது, அதுக்கப்புறம் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருந்தார். நான் நினைக்கவே இல்லை மட்ராஜேந்திரனோட, ஏன்னா எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும், ஏதோ கவுண்டமணி எல்லாம் செந்திலன்ன மாதிரி ரெண்டு பேரும் பேர் பண்ணிட்டு ஈக்குவலாக கலக்கியிருப்பாப்புல. ஸோ இந்த படத்துலேயும் அவருக்கு செம்ம ரோல். நரேஷன் கேட்டப்போ, சீன்ஸ் கேட்டப்போ சந்தோஷத்தை சொல்லிட்டு இருந்தேன். ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் பாலமுரளி பாலு. இது தேர்ட் ஃபோர்த் ஃபிலிம், நாலு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அராரம் இதுக்கு அப்புறம் மூணு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அவரோட. ப்ளஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். டே அண்ட் நைட்டு என்ன டைம் லைன் சொன்னாலும் அந்த டைம் லைனுக்குள்ளே ஒர்க்கை முடிச்சு கொடுத்து கரெக்டாக சாங்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மட்ராஜேந்திரண்ணா வந்து எங்கள் பேனரோட லக்கி சாம்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாளாவது ஏதோ ஒரு ரோல் பண்ணிடுவார். இப்போ டார்லிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கோபால் வருமான ஒரு ரோலு, வெறும் ஒன்றரை நாள் தான் ஷூட்டிங் பண்ணார், ஆனால் அவ்வளோ ஒரு இம்பேக்டு. தியேட்டரில் ஒரு பயங்கரமாக வெயிட் பண்ணி ஒரு ஹீரோ என்ட்ரிக்கு என்ன கிளாப்ஸ் இருக்குமோ அந்த கிளாப்ஸ் இருக்கும் அவருக்கு. ப்ளஸ் வெரி எனர்ஜெட்டிக், எந்த விஷயமும் டைரக்டரோட கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் கௌதம் பிரதர் வெரி ஹாப்பி அகெயின். அவருக்கே சொல்லல, டைட்டில் தெரியாது, காலையில் தான் பேசணும் முத்தையா பிரதரை கூப்பிட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணோம். ஸோ ஃப்ரம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வி கோயிங் டு ஸ்டார்ட் தட் ஷூட் தேவராட்டம் வித் முத்தையா அண்ட் கௌதம் கார்த்திக். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் சந்தோஷ் முதலே பேசியிருந்தேன் சந்தோஷ பற்றி. இந்த வருஷம் எனக்கும் சந்தோஷுக்கு தான் போட்டி. நான் 12 ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் இந்த வருஷத்துக்கு. சந்தோஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்கா அப்படிலாம், பார்ப்போம் நான் யார் ஜாஸ்தி முடிக்கிறோன்னு இந்த வருஷம் பார்ப்போம். ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிக வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையும், எல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய படமாக இந்த படம் அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆல் தி பெஸ்ட் பிரதர், கௌதம் பிரதர் அண்ட் சந்தோஷ் பிரதர். இந்த கதை தெரியும் எனக்கு, சூப்பரான ஒரு காமெடி, அடல்ட் காமெடி. ரஜினிகாந்தும் ரொம்ப பிடிச்ச கதை எனக்கு. சரி, ஆர்யா வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுனால கொடுத்துட்டேன், பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு போத் டீம்ஸ், தேங்க்யூ. இந்த கதை தெரியும்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுறீங்களே, இருட்டறையில் மோட்டு குத்துனா என்ன சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார், தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். நாகேசர் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு. நீங்கள் சொன்னேன் வா ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு. யார் ஃபங்க்ஷன் கேட்டால் ஞானூர் இல்லை சார் ஃபங்க்ஷன் சொன்னேன். ஸோ இங்கே வந்து ஆடியோ மீட் பண்ணதில் சந்தோஷம், எல்லோரும் மீட் பண்ண சந்தோஷம். எல்லா ப்ராஜெக்ட் என்ன ஃபங்க்ஷன் கேட்டால் ஆடியோ ரிலீஸ்னு, அப்புறம் வந்து டீசர் ரிலீஸ் அப்படின்னு. இப்போ தான் ஆடியோ ரிலீஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா, இல்லை டீசர் ரிலீஸும் இருக்குது ஆடியோ ரிலீஸும் இருக்குது அப்படின்னு. பார்த்தா நாலு ஃபோட்டோ போட்டிருக்காங்களே, நீ வேற ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வரேன்னா, இல்லைனா நாலு படத்தோட ஃபங்க்ஷன் இது அப்படின்னு. எந்த படத்தோட ஆடியோ லான்ச், எந்த படத்தோட டீசர்னு இன்னும் கன்ஃபியூஷனில் இருந்து தான் அவர் மேடை கூப்பிட்டாங்க இப்போது. எனிவே நம்ம படங்கள் எல்லாமே வந்துட்டு எல்லாம் ஃபங்க்ஷன்னாலும் நம்ம இருப்போம். ஸோ எனிவே விஷஸ் ஆல் த சக்ஸஸ் டு த எல்லாம் படத்துக்கும் அண்ட் தேங்க்யூ. அவர் நியாயமாக ஆக்சுவலி போன தடவை ஸ்டேஜ் ஏறியிருக்குமோ ஏறியிருக்குமோ, ஏன்னா ரஜினிகாந்தில் நடிச்சிட்ருக்காரு, ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக வந்ததுனால இந்த ஸ்டேஜில் இருக்காரு. பரவாயில்ல சார், ரெண்டு படம் பற்றி பேசியிருக்கேன்.
எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டூடியோ கிரீன் மிஸ் ஞானவேல் ராஜா, ரொம்ப தேங்க்ஸ். ரஜினிகாந்த்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம். சந்தோஷ், யங் அண்ட் அப்கமிங் டிரெக்டர், ஃபன் டு ஒர்க் வித் இட். அண்ட் இந்த படம் ஆர்யாக்கு ஆப்டான ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆர்யாக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். பாஸ்ங்கிற பாஸ்கரனுக்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மொத்தம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உங்கள் ரெண்டு படமும் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கல சந்தோஷ், செகண்ட் படம் கண்டிப்பாக அதோடைய ஹைப் வந்து நிறையா இருக்குது, கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. வைபவ் பிரதரோட காட்டேரின் படம், யாமிருக பயமன் டைரக்டர் டிகே டைரக்ஷனில் பண்ணுறோம். ஸோ அது பூஜை ஆல்ரெடி நடந்திருக்கு, ப்ரெஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃபிப்ரவரி எண்ட் ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது இந்த நேரத்தில் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு வைபவ் பிரதருக்கு ஜெயா. ஆறாவது அறிவிப்பு வந்துருச்சு. ஐயோ, நன்றி சார். தொடர்ந்து திரைப்படத்தினுடைய கதாநாயகி. கதாநாயகி, எல்லாருக்கும் வணக்கம். இனியும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். And a happy new year to everyone. First of all, I would like to thank the media who have come here. Thank you for your presence. Studio Green, I am really happy to be a part of Studio Green Venture. For that, I would like to thank Gyanavelu sir. I knew him as my co-producer for my Telugu debut film, but now he is the producer of my Tamil film. So thank you sir. Also thank you to Manoj Beno for giving the reference to sir. Coming to our film, the captain of the ship, director, Santosh sir. It was a different experience working with him. We completed the film for like 22-23 days. And sir, because of you, in a way, I've got motivated to learn Tamil as quick as possible because I need to understand what jokes he cracks on the set. Coming to my co-actor, Gautam. He's a very supportive and generous actor. Thank you. Thank you to be so generous and supportive for me. Because I'm still enakku kunju kunju Tamil theriyum na padikiren, but from next time I'll see to it that I speak in fluent Tamil. Okay. And yeah, Yashika, Chandrika, Shara, Karuna sir, Madhumita, everybody, Motta Rajan sir, everybody, thank you for having so much fun on this set. Am I right? Paka super Motta. Okay, I'm so sorry for the pronunciation, but we had lots and lots of fun. I remember there were times that we took multiple retakes just because we couldn't stop laughing. 25 retakes just because we couldn't stop laughing. Yeah, and still we finished it in 23 days, right? And thank you to JLO for making us look prettier than what we are. Thank you to the whole team, right from all our makeup teams, hair teams, all the technician people, Ballu sir, thank you. Baba Bhaskar sir, music composers, singers, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. அப்பப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ வைபவி. எனக்கு ஒரு டவுட், ஆக்சுவலாக எப்படி பேய் கூட பெண்ணா இருந்தா உங்ககிட்ட அவ்வளோ ஜாலி ஜிம்கானவா இருந்துருவாங்க? நான் அப்படியே மாத்தி கேட்கிறேன், பேய் கூட பொண்ணா இருக்கப்ப இவர் விட மாட்டேங்குது ஏன் அப்படி? ஓ அப்படி, ஆ ஓகே, இந்த கேள்வியில நான் பதில் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எஸ், சொன்ன மாதிரி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஞானவேல் சார் பற்றி தான் பேசணும். அவர் இப்போவே ஓப்பன் பண்ணிட்டாரு, நான் மேபி லேட்டராக தான் ஓப்பன் பண்ணுவாருன்னு பார்த்தேன். பட் எஸ், ஐ எம் ஹாப்பி டு டூ அனதர் ஃபிலிம் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச், ஒன் மோர் சான்ஸ் ஃபார் மீ டு ப்ரூவ் மை செல்ஃப் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் என்டர்டெயின் யூ ஆல். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அண்ட் ஐ மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஆன் செட். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணனா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துருந்தீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் ட்ரூலி ஐ திங்க் எனக்கும் அவருக்கு ஒரு வேவ் லைன் செட் ஆயிடுச்சு. ஸோ யா, அடுத்தது வந்து டைரக்டர் சார். டைரக்டர் சார், சந்தோஷ் பற்றி நிறையா பேசலாம். அவர் ஆல்வேஸ் பிளான்ட், ஆல்வேஸ் ஆர்கனைஸ்ட். எப்போ எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை டக்குன்னு எப்படி டேக்கிள் பண்ணணும்னு அவருக்கு தெரியும்.
அது வேற எல்லாத்தையும் சிரிக்க வச்சு டேக்கிள் பண்ணிடுறாரு, அதுதான் பெரிய பிளஸ்ஸாக இருக்கு. ஸோ ஒரு நாள் கூட நம்மளுக்கு போர் அடிக்காம ஜாலியாக இருந்திருக்கு. நான் கேரவன் ஏன் போகலன்னா சார், எனக்கு சந்தோஷ் கூட இருக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கு சார். ஸோ அதனால ஐ திங்க் ஆரே பிரதர் ஆல்சோ வில் வாட்ச் ஃபார் இட். ஸோ சந்தோஷ் சார் வந்து அந்த மாதிரி. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஸ்பீடு வந்து அல்டிமேட், நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்களாம் சொன்னாங்க 22 டேஸ், 24 டேஸ், ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து டாக்கிஸ் வந்து 16 டேஸ்லேயே முடிச்சிட்டோம். ஸோ சாங்ஸ் அதுதான் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் போயிருக்கு. ஆனால் டாக்கிஸ் வந்து 16 டேஸில் முடிச்சோன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ செட் நியூ ரெக்கார்ட். ப்ளஸ் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் மை கோஸ்டார்ஸ் அண்ட் ஐ ஹாவ் டு சே பை த வே யூ பீன் வண்டர்ஃபுல் ஆன் திஸ் செட் அண்ட் ஷீ பீன் வெரி ஸ்போர்ட்டிவ். நம்ம வந்து நிறையா காமெடி பண்ணியிருக்கோம், ஆனால் இருந்தாலும் ஸ்போர்ட்டு தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஷீஸ் ஆல்வேஸ் ரெடி டு கிவ் அ பெஸ்ட் 100%. And Yashika, you've also been awesome on the set and definitely one of the liveliest people here. And Chandrika, you've done a fantabulous job and kandipa solna adu anga vande rope la thonga utta anga mele poi dialogue la delivery pannirukanga adala multitasking la is hats off to you actually. So you've done a fantabulous job there. And mathapadi all my favorite co-stars like Karnakaran, Motarajan sir, and I didn't get an opportunity to work with Satish in this movie. I wish I did. But everybody else, like Bala, Saranan sir and all that, fantastic. I was so happy to work with all of them. Kanna brother, unga character vandha idla special ah irukum, kandipa ellaru pesuvaanga. So I'm very happy about that. So our indha padathula vandha first half vandha ellathume scene ella set pannom, second half vandha poga 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 ore character introduce aayite varum. So neenga vandha eppozhume bore aagama ஏதோ புதுசாக புதுசாக வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தில். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நம்புவேன். அண்ட் மியூசிக் சொல்லணுன்னா பாலமுரளி பாலு சார் கண்டிப்பாக ஒரு அரையற மாதிரியில் எப்படி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி இந்த படத்தையும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ என்ஜாய்ட் ஆல் த சாங்ஸ் எல்லாமே. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ ஐ என்ஜாய்ட் இட் அண்ட் ஐம் வெரி ஷுர் 18 அண்ட் அபவ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் அ கேரண்டி. பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஸோ பாலபாஸ்கர் சார் வந்து எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய பூஸ்ட் பண்ணியிருக்காரு. எப்போ எனக்கு டயர்டாக இருக்குதோ அவர் வந்து நிறைய எனர்ஜி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் என்னை பயங்கரமாக ஆட வச்சிருக்காரு, போன படம் விட இதில் பயங்கரமாக ஆட வச்சிருக்காரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், எனக்கு என்னோட பொட்டென்ஷியலை புஷ் பண்ணுறாரு அவர். ஸோ ஐ வாண்ட் டு சே பிக் தேங்க்யூ டு பாலபாஸ்கர் மாஸ்டர் இன் திஸ் this platform. And finally, last but not least, Irittarayal Mattukuthu vandu it's a visual treat. And on the visual treat, yaar capture pannana namba Ballu sir da. And he's phenomenal. Namba speed getha maadhiri avaru work pannirukkaru. And I think he's one of the cutest cameramen we'll ever see. He's eppozhume sirichitte irukkar pathinga ella panna kada aarambichitanga. Ballu so cute, Ballu so cute ne. So avaru avlo alaga ellathume paathukkaru. Avlo அவர் டீமும் சேர்ந்து எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்யூ பலு, யூ பின் ஆசம். அண்ட் கண்டிப்பாக வி ஹாவ் டு டூ மோர் ஃபிலிம்ஸ் டுகெதர். அண்ட் டெஃபினெட்லி திஸ் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் யூ டெஃபினெட்லி சி இன் தி அவுட்புட். அண்ட் ஒன் ஸ்மால் திங் ஐ வாண்ட் டு சே, திஸ் மூவி இஸ் ஃபார் 18+. ஸோ ஃபேமிலியோட வராதிங்க, இட்ஸ் 18+ ஓன்லி. தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்மால் திங் இல்லை, பிக் திங். ஃபேமிலியோட வர வேணா, தனித்தனியாக தெரியாமல் தெரியாமல் போய் பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் வர மாதிரி மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். என் படத்துக்கு நீ பண்ணல, உன் படத்துக்கு நான் பண்ணேன் அப்படின்ற டீலோட இப்போ ஆர்யா அவர்கள் மேடையில் இந்த பாடலை லான்ச் செய்வதற்காக அழைக்கிறோம். அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. தெரியாமல் கூட்டிகிட்டு போனேன் ஷூட்டிங் ஸ்பாட், ஆனால் ஆட வச்சுட்டான். எனக்கு கூட ப்ளூ கோஸ்ட்க்கு வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. எங்கள் பிரதர் போச்சு 7வது அறிவிப்பு. உடனே எனக்கு ஸ்டுடியோ கிரீன் வேணும், எனக்கு ப்ளூ கோஸ்ட் வேணும். ஸோ ஏன்னா ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் ஒரு அடல்ட் காமெடி ஃபிலிம் பண்ணணும்னு. ஏன்னா எல்லாருமே பண்ணுவாங்க, பட் யூ ஷுட் ஹேவ் தட் ஒரு கிளாஸாக பண்ணுவோம். அது வந்து சும்மா நம்ம வந்து ரொம்ப நாஸ்டியாக இல்லை ரொம்ப வல்கராக பண்ண முடியாது. இங்கே ஹர ஹர மாதேவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய ரிவியூவிங் ஷார்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, பட் அந்த மூடு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ அந்த மூட்லயே இருப்பார் எப்பவுமே. நீங்கள் ஆல் தி டைம் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மூடில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவன் அந்த மூட்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பான் சார். சாருக்கு தெரியும். ஸோ அதான் சார் சப்போஸ் சார் அடிக்க எனக்கு தெரிஞ்ச அவன் பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்ணல, வேறு யாருக்கோ பண்ணுறான். ஸோ அந்த ஒரு இப்போ காமெடி டைமிங்காக இருக்கட்டும், அந்த காமெடி ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அவருக்குள்ளே உடம்பு ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். ஏன்னா எல்லா எல்லா டைப் ஃபிலிம்ஸ் அந்த காமெடி சென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சந்தோஷ்க்கு அது இருக்குது. அண்ட் கௌதம் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இந்த படத்துக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். எதுக்கு நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இந்த படம். அவர் கதையை கேட்கல, ஏன்னா அந்த அளவுக்கு ஹி ஹேட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. மொபைல் மூலம் இருட்டறையில் முரட்டுக்குத்து திரைப்படத்தினுடைய இரண்டாவது பாடலை வெளியிடுகிறார் ஆர்யா அவர்கள்.